வெல்கம் டு சம்சுல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி வீடியோ என்னென்னாங்க, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி இந்த ஒரு 15 நாட்களில் இந்த உலகத்தில் நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு 10 நிகழ்வுகளை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதிய வீடியோக்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதலாவது நிகழ்வு அப்படின்னா என்னென்னா, ஜனவரி 1ஆம் தேதி 2024 இந்த உலகமே வந்து புத்தாண்டுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து ஜப்பானியர்களுக்கு வந்து அது ஒரு புத்தாண்டாகவே அமையலை. ஜப்பானில் இருக்கிற ஒரு மத்திய பிராந்தியத்தில் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுச்சு. நிலநடுக்கம் அப்படிங்கிறது அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு சாதாரணமான விஷயந்தான், ஆனால் கேட்குறப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 7.6 அதாவது 7.6 ரிக்டர் அளவில் தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இது எங்கன்னா வந்து இஷிகாவா மாகாணத்தில் இருக்கிற கனாசாவா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட 230 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டாங்க. 1000 மேற்பட்ட மக்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. நிறைய சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி அதே ஜப்பானில் இன்னொரு நிகழ்வு, இந்த நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த நிவாரணப் பொருட்கள்லாம் கொண்டு போவாங்கள்ல, அந்த மாதிரியான நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கிட்டு போன ஒரு கடற்படை விமானத்தோட ஒரு பயணிகள் விமானம் வந்து மோதிருச்சு. அது மோதினதில் கிட்டத்தட்ட ஒரு 516 பேர் இறக்கலை, தப்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு அந்த கடற்படை விமானத்தில் இருந்த ஒரு 5 பேரோ 4 பேரோ இறந்துட்டதாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ இது வந்து இந்த 2 நிகழ்வுகளுமே வந்து ஜப்பானில் நடந்தது முதல் ஒரு 3 தேதிகளில். அடுத்து ஜனவரி 3ஆம் தேதி ஈரானில் வந்து ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு அப்படின்னா வந்து ஈரானுடைய தளபதி வந்து காசிம் சுலைமானி அப்படிங்கிற ஒரு நபர் இருந்தார். ஒரு 4 முன்னாடி அவரை வந்து அமெரிக்கா வந்து ஒரு ஆப்ரேஷனில் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அவருடைய நினைவேந்தல் வந்து ஜனவரி 3ஆம் தேதி ஈரானில் நடக்குது, தலைநகரில் நடக்குது. அப்போ வந்து ஒரு இரட்டை குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. இந்த குண்டு வெடிப்பில் வந்து 100 மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அதாவது அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்ட போனவங்க இறந்துட்டாங்க. ஆனால் இது சம்மந்தமான விஷயங்கள் வந்து இன்னும் வந்து ஈரான் வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து ஜனவரி 5ஆம் தேதி போன வருஷம் டிசம்பரில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது கத்தாரில் வேலை பார்த்த ஒரு 8 கடற்படை அதிகாரிகள் வந்து உளவு பார்த்ததாக சொல்லி அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்துச்சு. அவங்க வந்து அந்த மரண தண்டனையை வந்து எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்தியா வந்து அதில் தலையிட்டு அந்த மரண தண்டனையை குறைச்சி அவங்களுக்கு வந்து வெவ்வேறு ரீதிகளில் வந்து சிறை தண்டனையாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஜனவரி 5ஆம் தேதி. அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு விமான விபத்து அப்படின்னு சொல்ல முடியாது. விமானம் வந்து அந்த விபத்துலேருந்து தப்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா வந்து அலாஸ்கா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏர்லைன்ஸ் வந்து 177 பயணிகளோடு வந்து கரெக்டாக வந்து ஒரு 16,000 உயரத்தில் பறக்கும் போது ஒரு டோரு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த விமானிகள் வந்து சாமர்த்தியமாக அந்த விமானத்தை வந்து தரையிறக்கியிருக்காங்க. அதில் பயணித்த 177 பயணிகளுக்கு எந்த ஆபத்துமே இல்லை, அது வந்து தடுக்கப்பட்டிருக்கு. உயர் காற்றழுத்தம் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து ஜனவரி 8ஆம் தேதி இப்போ நான் மாலத்தீவில் தான் உட்காந்துருக்கேன், மாலத்தீவு கடற்கரையில் தான் உட்காந்துருக்கேன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வந்து லட்சத்தீவுக்கு போய் அங்குள்ள சுற்றுலாவை வந்து அதிகப்படுத்தணும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்விட்டை அப்டேட் பண்ணார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாலத்தீவில் இருக்கிற ஒரு 3 துணை அமைச்சர்கள் வந்து ஒரு அவதூறான ஒரு கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டாங்க எக்ஸ் தளத்தில். ஸோ வந்து அந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாலத்தீவு அரசு வந்து அந்த 3 துணை அமைச்சர்களை வந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. இது ஒரு செய்தி. இது ஜனவரி 8ஆம் தேதி நிகழ்ந்தது. ஜனவரி 9ஆம் தேதி ஒரு நல்ல ஒரு செய்தி என்ன அப்படின்னா வந்து வங்கதேசத்தில் 4வது முறையாக, அதாவது பங்களாதேஷில் 4வது முறையாக ஷேக் ஹசீனா வந்து அந்த நாட்டுக்கு பிரதமராக பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ வந்து அவங்களுடைய அவாமி லீக் கட்சி வந்து 300 தொகுதிகளில் 223 தொகுதிகளில் வின் பண்ணி பெரும்பான்மையோடு அவங்க வந்து 4வது முறையாக அந்த நாட்டுக்கு பிரதமராக பொறுப்பேற்றிருக்காங்க. வங்கதேசம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து டெக்ஸ்டைல் உற்பத்தியில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாடாக இருக்குது. அடுத்து ஜனவரி 10ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் வந்து ஏமனில் இருக்கிற ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாங்க, கடந்த 2023 அக்டோபரில் வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனம் மீது இன்ன வரைக்கும் பதிலடி தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேற்பட்ட மக்கள் வந்து அப்பாவி பொதுமக்கள் வந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதே நேரத்தில் வந்து ஹமாஸ்
அதே மாதிரி இந்த ஹூத்தி கிளர்ச்சி, ஏமனில் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள்னு ஒரு பகுதி இருக்காங்க, ஒரு ஆள்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஈரானுடைய சப்போர்ட்டில் செயல்படக்கூடியவங்க. அவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கப்பல்களை வந்து தாக்குதல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலடியாக தான் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏமனில் இருக்கிற ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் பகுதிகளில் வந்து தாக்குதல் நடத்த சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தாக்குதல் வந்து ஜனவரி 10ஆம் தேதி நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 13ஆம் தேதி என்ன அப்படின்னா, வந்து தைவானில் வந்து ஒரு தேர்தல், ஒரு பிரதமர் தேர்தல், அதிபர் தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து வில்லியம் லாய் வந்து புதிய அதிபராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வில்லியம் லாய் யார் அப்படின்னா வந்து சைனாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவர். அதாவது சைனா வந்து இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து தைவான் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து சைனாவோட சேர்ந்த பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தைவான் அப்படி இல்லை, தைவான் வந்து நாங்கள் ஒரு தனி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து தைவான் தனி நாடு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்குது, ஏன்னா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய சப்போர்ட்டில் வந்து வில்லியம் லாய் வந்து புதிய அதிபராக வந்து தைவானில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து வந்து ஃபைனலாக ஒரு செய்தி, 10வது நிகழ்வு, ஜனவரி 15ஆம் தேதி புருணே நாட்டோட இளவரசர் வந்து அப்துல் மதீன், இவர் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டார். அப்துல் மதீன் யாரை திருமணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, வந்து அனிஷா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டார். அனிஷா வந்து அரச குடும்பத்தை சேர்ந்த பெண் அல்ல. இவங்க வந்து புருணே சுல்தானுடைய ஆலோசகருடைய பேத்தி தான் இவங்க. இருந்தாலும் வந்து புருணே நாட்டோட வரலாற்று நிகழ்வுகளில் வந்து இந்த பெண் வந்து முதன்முறையாக ஒரு சாதாரண பெண் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து திருமணம் பண்ணிக்கிறது இதுதான் முதல் தடவை. இந்த ஒரு 10 நிகழ்வுகள் தாங்க இந்த ஒரு 15 நாட்களில் நடந்திருக்கு. ஜனவரி 1லிருந்து ஜனவரி 15 வரைக்கும் நடந்திருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச தகவல்கள், உங்களுக்கு பிடிச்ச செய்திகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து அது ரிலேட்டடான கமெண்ட்ஸ்களை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். நம்ம வேறொரு வீடியோவில் வேறொரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம். நன்றி.